நம்முடைய மண் என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் கட்சி பார்க்காம நான் நிதி வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா ஸ்டாலினால? இல்லை அவங்க அப்பாவால் சொல்ல முடியுமா? ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, இல்லாத போது ஒன்று பேசுவாங்க. அதனால் முன்ன ஒன்று பின்னாடி ஒன்று, முரண்பாடுனுடைய மொத்த வந்து ஒரு உருவம், ஒரு பச்சோந்தி. அதை பச்சோந்திக்கே போட்டி போடுறவங்க யாருன்னா திமுக தான். தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவில்லை. அதாவது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையினா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் ஒன்று வந்து அண்ணாமலை மாதிரி ஊழல் கொண்டு போட்டு அண்ணே 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 அண்ணே. அதிமுக அதிமுக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுறீங்க? ஏதாவது உங்களோட விருப்பத்தை சொல்லிடுங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன், இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம். இது வந்து இல்லை இல்லை வேணாம், இது வந்து உரிய இல்லை, இது வந்து உரிய காலம் கிடையாது. ஸோ உரிய காலம்ன்றது பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து யார் யாரெல்லாம் வந்து வராங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன எந்தெந்த இடங்கள் ஒதுக்கணும், இப்போ நாங்கள் எவ்வளோ நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ரைட் டைம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தான் தெரியும். அதனால் இது ஒன்றும் பெரிய வந்து ஒரு மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அப்ராப்ரியேட் டைமில் வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிகிற விஷயந்தான் இது. அதில் உங்களுக்கு வந்து அது ஒரு உடன்பாடு எல்லா விஷயத்தில் இட்டும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது தெரிய வரும். இல்லை அதுதான் வந்து பல முறை சொல்லியாச்சு இல்லைங்களா, நீங்கள் அதே கேள்வியை திரும்ப திரும்ப இப்படி கேட்கலாம் நீங்கள். அதனால் எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவில்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால் வந்து இனிமேல் வந்து அந்த பெட்டியை வந்து என்ஜினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அது கழட்டி விட்டது விட்டது தான். சார், பாஜக மாநில அண்ணாமலை வந்து அதிமுகவர் வந்து டெல்லிக்கு சென்று நாலு நாலு பேராக சேர்ந்து அவங்க தலைமை கிட்ட காலில் வந்து அண்ணாமலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே அதிமுக தலைவர் காலில் உயர்ந்தா சொல்லியிருக்காரு, அப்படி நடந்துதா? இது வந்து ஒரு கற்பனை கதை இது. அதாவது வந்து ஒரு அண்ணாமலை பொறுத்தவரில் இப்போது ஒரு தன்னுடைய ஏற்கனவே நம்முடைய துணை பேர் சொன்னது போல் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார், தன்னை முன்னிலைப்படுத்துறாரு அவருடைய பிஜேபி. அது அவருடைய கட்சியினுடைய விஷயம் அது, அதுக்குள்ளே நான் போக வரும்ல. பிஜேபி வந்து முன்னிலைப்படுத்தலை, அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி அவரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடக்காத விஷயத்தை இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லி திசை திருப்பலான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதே போல் வந்து தொண்டர்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த அவருடைய பாணி எப்படின்னு தெரியும். அதாவது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையினா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் ஒன்று வந்து அண்ணாமலை மாதிரி ஊழல் கும்பிடு போட்டு அண்ணே 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 அண்ணன் சொல்லி ஊழல் கும்பிடு போடுற ஆள் இல்லை. அதனால் ஊழல் கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்கே கால் ஊன்னு நினச்சி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாக தான் முடியும். அது அதனால் அதனால் ஒரு புரோஜனம் வரப்போதில்லாது. கத்திரவும் கத்திக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சார், இது நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ பிரச்சாரங்கள்லாம் வந்து மத்திய அரசுடைய ஆட்சி குறைபாடுக்கு எதிராக இருக்குமா, இல்லைனா மாநில அரசோட ஆட்சி குறைபாடுக்கு எதிராக இருக்குமா? நாடாளுமன்ற தேர்தல் கண்டிப்பாக யார் தவறு செய்தாலும் சரி அதை வந்து சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலேயே உரிமையை வந்து பெற்றுத்தருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையும் கூட. ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலும் புரட்சித் தலைவர் வழியிலையும் மாநிலத்துடைய நலனை புறக்கணிக்கின்றவர்களை அடையாளம் காட்டுவோம். அதே போன்று மாநிலத்தின் நலனுக்காக வந்து மத்தியிலிருந்து துரோகம் செய்வர்களே அவர்களை நாங்கள் நிச்சயம் அடையாளம் காட்டுவோம். அப்படி இருந்தால் பிஜேபி பொறுத்தவரை என்னென்ன நம்ம மாநிலத்துக்கு வந்து அவங்க வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷம் இருந்து அவங்க மாநிலத்துடைய நலனெலாம் புறக்கணிச்சாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அதை பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதே போல் இவங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு கொத்தடிமையாக வந்து மத்திய அரசுக்கு இருந்து கொண்டு அவர்கள் வந்து கடந்த காலத்திலையும் சரி, அதை உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கல்வியை பொறுத்தவரை ஒரு மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு ஒரு இப்போ வந்து அவங்க வந்து அறைகூல் எடுக்கிறாங்க. ஏன் இது வந்து 14 வருஷம் மத்தியில் இருந்தாங்க, மத்தியில் இருந்த ஆட்சி பொறுப்புலேருந்து இவங்க ஆதரவோடு வாபஸ் வாங்கி இவங்க ஆதரவோடு இருந்த நிலையில் இதை செஞ்சுருந்துக்கலாம். இப்போ கவர்னர் தேவையில்லைன்றாங்க, அப்போவே வந்து ஏன் கவர்னர் வந்து கொடுத்த அந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க, கவர்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க.
அந்த குழுவை வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் கவர்னர் பொறுத்தவரை அவங்க 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 ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்திருப்பாங்க. அதை செய்யலை, மாநில கல்வி பட்டியல் செய்யலை. நமக்கு தமிழ்நாடு பல வகையில் நிதி மேலாண்மையில் வந்து கஷ்டப்பட்ட போதெல்லாம் 14 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17 வருஷம் எந்த விதமான அளவுக்கு நிதியை வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த கட்சியாண்டா என்னப்பா, நம்ம வந்து எம்பியாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். நம்முடைய கடமை வந்து நம்ம அந்த மண் என்ற அடி நம்முடைய மண் என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் கட்சி பார்க்காம நான் நிதி வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா ஸ்டாலினால், இல்லை அவங்க அப்பாவால் சொல்ல முடியுமா? எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலினாக எடுத்துகிட்டு கருணாநிதி சொல்கிறேன் அந்த அந்த காலத்தில். அந்த மாதிரி வந்து அந்த ஆட்சி பொறுப்பில் அங்கே வந்து அங்கம் வச்சுக்கிட்டு ஒரு மத்திய அரசு சுகம் கண்டாங்க, வளங்குலுக்கு இலாக்களை பெற்று ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமானாங்க. இதான் அவங்களுடைய சாதனை. தமிழ்நாட்டுடைய வந்து ஒரு நலனை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் வந்து 17 வருஷம் எடுத்தாங்களே. ஸோ அப்போலாம் பண்ணாமல் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, வரவும் போகிறது கிடையாது. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து அது மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த இரண்டு அரசுகளும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத செயல்களை வந்து தேர்தல் நேரத்தை தோல்வித்து காட்டுவோம். இல்லை அதுதான் நான் இப்போ சொன்னேன்னே, இப்போது 17 வருஷம் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, ஈஸியாக செஞ்சுருக்கலாமே, அதை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாமே. அந்த மத்திய அரசை வலியுறுத்தி என்னங்க எங்கள் கொள்கையே வந்து ஆளுநர் தேவையில்லைங்க, உடனடியாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இந்தியா ஃபுல்லாக ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் இல்லைங்க நீங்கள் செய்கிற நீங்கள் 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 நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பலையே நாங்கள், புரியுதுங்களா? நாங்கள் அதுக்குள்ளே போகும் நாங்களாக சொன்னோம்னாங்க, நாங்கள் சொல்லலையே. நீங்கள் தானே சொன்னீங்க, டிஎம்கே தானே சொல்லிச்சு ஆளுநர் தேவையில்லைன்னு. ஏன் 14 வருஷம் அதை செய்யலாங்க? அது 14-17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ அதை செஞ்சுருக்கலாமே. அட்லீஸ்ட் வந்து ஒரு கமிட்டி அமைச்சாங்க, ஆளுநரோடு இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார மீறல் இருக்கக்கூடாது, அது அவர் அதிகாரம் வந்து அது ஒரு மாநில நலன் சார்ந்து கட்டுப்பட்டுருக்குன்ற அடிப்படையில் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆளுநரும் வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க. இப்போ அது வந்து செய்யாமல் இப்போ வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சா அது வந்து எப்படி சரியாக வரும்? அதனால் கண்டிப்பாக அது மக்களை ஏமாத்துற செயல், திசை திருப்பு செயல். அதனால் வந்து இவங்களை பொறுத்தவரை வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, இல்லாத போது ஒன்று பேசுவாங்க. அதனால் முன்னே ஒன்று பின்னாடி ஒன்று, முரண்பாடுனுடைய மொத்த வந்து ஒரு உருவம் ஒரு பச்சோந்தி. அதை பச்சோந்திக்கே போட்டி போடுறவங்க யாருன்னா திமுக தான்.